த்ரெட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட் இந்த வீடியோ ரொட்டேட் பண்ணி இந்த நாப் மேலே வரும், நாப் மேலே வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இழுப்பேன், மேலே போயிட்டு இங்கே ஒதுக்கி விட்டேன், அப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துட்டு மீடியம் பக்கத்தில் ஒரு சின்ன நாப் தெரியுது, தெரியுதா? சரி, இந்த சின்ன நாப்பில் வந்து லாக் பண்ணி அதுக்கப்புறமா நீடியில் நூலை பிடிச்சிக்கிட்டு வீடியோ ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே ரெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும், அப்படின்னு கேட்டு நம்ம போட்டோம்ல ரெட் மேலே வந்தோம், என்ன பண்ணி பண்ணுறா ஆக்சைடில் வரும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்டை பிடிக்கணும், ஒரு வீடியோ டவுன் பண்ணணும், அடுத்தது டிசைன்ஸ் மாற்றும் போது நீடில் மேலே இருக்கும், நீடில் மேலே இருந்தால் தான் டிசைன்ஸ் மாற்றணும், நீடில் கீழே இருக்கும்போது டிசைன்ஸ் மாற்றக்கூடாது, இருக்காது நீடில் சேஞ்ச் பண்ணுறது சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், தெரியுதா? இந்த சைடில் லூஸ் பண்ணிவிட்டு இது எடுத்திங்கன்னா நீடில் வந்துடும், நீடியில் வந்து ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து பேக் சைடு, பேக் சைடில் வச்சுட்டு ஃபுல்லாக மேலே தள்ளி ஃபுல்லாக மேலே தள்ளி ஃபுல்லாக மேலே தள்ளிட்டு டைட் பண்ணிக்கணும், நீடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து பேக் சைடு, உள்ள இருக்கிறது சி மாதிரி வச்சுக்கிட்டு இதில் வந்து ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடில் ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும், இது ஒரு சின்ன நாப் இருக்கா, இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கா, வச்சுட்டு லாக் பண்ணணும், ஃபுல்லாக லாக் பண்ணணும், லாக் பண்ணிட்டு இங்கே மட்டும்தான் ஆயில் விடணும், மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை பண்ணணும்ல, அங்கே மட்டும்தான் வரணும், மாசத்துக்கு ஒரு டைம் தப்பு, ரெண்டு ட்ராப் பர் மூணு ட்ராப் தப்பு, வேறு எங்கேயுமே ஆயில் கிடையாது, இங்கே மட்டும்தான் வரும், சரி ஓகே தேங்க்யூ.